அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிரியேஷன் சேனலுக்காக மகிழியா கார்டன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கள் வீட்டு காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் போன்றவற்றை இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அன்புடன் வாருங்கள். வணக்கம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பூச்செடிங்க. எங்கள் வீட்டில் வச்சுருக்க சின்ன சின்ன பூச்செடி, அழகுக்காக வாசல் வச்சுருக்கிறோம். இது பூச்செடி, இது நல்லா பூவெல்லாம் பூக்கும். இது ஒரு பூங்க, இது ஒரு பூவு. இந்த செடி வந்து நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி வச்சேங்க. இந்த செடியில் வந்து இப்போ தான் காய் காய்ச்சிருக்குது. மாதளம் செடி. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் நிறையா பூ பூத்துருக்குது. இதோடைய பூ இது. இப்போ காய் காய்ச்சிருக்குது. இப்போ தான் காய் விட்டுருக்குது அரும்பில். இன்னும் ஒரு 4 மாதங்களுக்கு பின்பு நல்லா நிறையா பலன் தரும். இயற்கை உரம் தான் போட்டிருக்கிறோம். செயற்கை உரம்லாம் இல்லை. நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து நான் இன்னொரு மரத்தை காட்டுறேன். சீத்தா பழத்தை உங்களுக்கு காட்டுறேன். வாங்கிறோம். இது காய் நிறையா விட்டுருக்குது பாருங்கள். சீத்தா மரம் காய்களை விட்டுருக்குது. இன்னும் 2-3 மாதத்தில் நிறையா பழங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொய்யா மரம். இந்த மரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பிஞ்சு காய்களாக விட்டுருக்குது. இன்னும் 2-1 மாதங்கள் கழித்து நிறையா காய்கள் கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 மரம் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆ சரி. அதன் அடிப்படையில் எங்கள் வீட்டில் வச்சுருக்க நெல்லிக்காய் மரம் இது வந்து கிட்டத்தட்ட நிறையா காய்கள் கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் காய்களை பாருங்கள். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் இது நிறையா வரும். ஆ சரி. இது முருங்கை பூவை. இந்த பூ நம்ம மருத்துவ குணம் இருக்குது. இந்த மருந்து இந்த பூவை சாதாரணமாக சாப்பிட்லாம். கீரைகளுக்கு நிறையா கீரைகளும் இருக்குது. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா பூ விட்டுருக்குது. நிறையா எங்கள் தோட்டத்தில் நிறையா முருங்கை மரம் காய்கள் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காய்களையும் நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது முருங்கை பூ, முருங்கை காய்களாக பாருங்கள். வீட்டுக்கு கருவேப்பிலை மரம், செல்ல மரம். இது கருவேப்பிள்ளைங்க, பிள்ளைமாங்கள்ல அதே மாதிரி. இது கருவேப்பிலை மரம், கருவேப்பிலை செடி, சாரி கருவேப்பிலை செடி வச்சு இப்போ 10 நாள் தான் ஆச்சு. ஆரம்பத்தில் இவ்வளோ வந்திருக்குது. கருவேப்பிலை செடி இதுங்க, கருவேப்பில் மரம் இது. இது கருவேப்பில் மரம். இது லெமன் செடிங்க. இப்போ தான் வச்சுருக்குது. வச்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் இது நல்ல மரம் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி அது பப்பாளி மரம், பப்பாளி செடி வச்சுருக்கிறேன். வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் நிறையா காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கீரை, செங்கீரைங்க. அது செங்கீரைகள் நிறையா இருக்குது பார்த்துக்குங்க. வச்சுருக்குறோம். வாழை மரத்தில் வந்து இப்போ தான் வாழை இலை வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள். சரிங்க. சுண்டக்காய் செடி பூ பூத்துருக்குது. இந்த பூவில் வந்து காய் வந்திருக்குது. இது மருத்துவ குணமான தான். சுண்டக்காய் செடி வயிற்றுப்போக்கு, வயிற்று வலிக்கு, வயிற்று உடலுக்கெல்லாம் நல்லது. சுண்டக்காய் பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லது, உடல்நிலைக்கும் நல்லது சுண்டக்காய் செடி. இப்போ இதை இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் தான் இருந்திருக்குது. நிறைய கிடைக்கலாம். சரிங்க. இந்த செடி வந்து இப்போ நல்ல மருத்துவ குணம் உள்ளது. நாட்டு செடி, முருங்கை செடி, நாட்டு முருங்கை செடி. சொல்லுங்க. இது தேன்கூடு. எங்கள் மரத்தில் தேன்கூடு வச்சுருக்குது. பக்கத்தில் போக பயமாக இருக்குது. இருந்தாலும் இது மருத்துவ குணம் இருக்குன்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். தேன்கூடு இது 2-3 மாதமாக இதை வச்சுட்ருக்குது. கூட்டை கலைக்கலை. இது அப்படியே இருக்குது. இந்த அடுத்த இன்னும் 2-3 மாதத்தில் பெருசானப்பட நாங்கள் இது பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோம். முருங்கை பறிக்க கூட பயமாக இருக்குது. பக்கத்தில் நாங்கள் போகிறதே இல்லை. பப்பாளி மரம், பப்பாளி மரத்தில் நிறைய காய் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காய், பப்பாளி மரம் காய். இது பப்பாளி மரம். இது நாங்கள் பறிச்சுக்குவோம். அப்பப்போ தேவைப்படும் போது பறிச்சுக்குவோம். நிறைய காய் வந்துருக்குதுல. இப்போவே ஒரு 6-7 காய்கள் இருக்குது. பழமாகும் போது பறிச்சுக்குவோம். சீத்தாப்பழம், ராமர் சீத்தாப்பழம்பாங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு
பூவாடை இருக்குது பாருங்கள். இது உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதும்பாங்க. ராமர் சீதா குரவழிம்பாங்க, சளிக்கு ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி வாசமாக இருக்கும். தூதுவளையும் கூட எங்கள் கிட்டே இருக்குது. கற்பூரவள்ளி நிறையா பூந்து இருக்குது. இது ஒரு மாஞ்செடி மாதிரிங்க, இப்போ தான் வச்சுருக்குறோம், அது பாட்டில் வந்திருக்குது. நல்லா வாசமாக இருக்கும், மூந்து பார்த்தாவே நல்லா வாசம், மருத்துவ குணம் உள்ளது இதெல்லாம். இது கற்பூரவள்ளி, இது கற்பூரவள்ளி, இது ஒரு மாம்பழம் சைஸு. இது வந்து நெல் ஹலோ மருதாணி செடிங்க, மருதாணி செடி, மருதாணி செடி, இதெல்லாம் உதிர்ந்துட்டு இருக்குது, நிறையா வருதும். மருதாணி செடிங்க, எல்லா செடிகளையும் நான் காமிச்சேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டங்க மேலே இருக்குதுங்க, நிறையா செடி இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 செடி பக்கம் வச்சுருக்குறோம். அதை வந்து அடுத்த பதிவுக்கு உங்களுக்கு காமிக்கிறோம். பொதுவாக வந்து வீட்டு தோட்டங்கிறது வந்து வீட்டுக்கு நல்லது, உடல்நலத்துக்கு நல்லது, எல்லா விஷயத்துக்கும் நல்லது. மன உளைச்சலிருந்து தப்பிக்கவும், வயதானவர்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கக்கூடியது. எல்லோரும் எங்களை மாதிரியே வீட்டு தோட்டம் அமைத்து, மாடி தோட்டம் அமைத்தும் பயன்பெறுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.